இன்றைய ஸ்ரீ தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. ஓம் சிவ சிவ ஓம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு, நிறைய நேயர்கள் கேட்டுகிட்டே தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, வாராகி அம்மனோட பூஜைகள். இப்போ இந்த வாராகி அம்மனோட பூஜைகள் பண்ணும்போது நிறைய குழப்பங்கள் நிறைய பேருக்கு போயிட்டே இருக்கிறதுனால, அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச முறையில் அவங்கவுங்க சொல்கிறதுனால சில குழப்பங்களாக கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ அது அடியனுக்கு தெரிஞ்ச முறையில் சொல்லலாம். இந்த வாராகி அம்மனோட பூஜையை பொறுத்த வரைக்கும், முதல்ல இந்த கடவுளாக இருந்தாலும் சரி, எந்த கடவுளாக இருந்தாலும் சரி, அன்பான நேயர்களுக்கு சொல்கிறது என்னென்னா, ஏன்னா நிறைய பேர் இந்த ஒரு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புறது, அதே மாதிரி ஒரு நம்மளோட இதிலெலாம் உங்களுக்கே தெரியும், நம்ம கமெண்ட்ஸ்லாம் வந்து நம்மளே தான் ரிப்ளை பண்ணுறோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா, வாராகி கண் இல்லை, அதே மாதிரி நான் நம்புனேன், இப்படி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நம்ம மேலே என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிறதே தெரியாமல், சுவாமி வந்து யாரையும் குடிக்க சொல்கிறதில்ல, சுவாமி போய் இது பண்ணுங்க அது பண்ணுங்கலாம் சொல்கிறதில்ல. அப்போது இந்த மாதிரி ஒரு டீல் போட, இது கொடுத்தா நான் அது தரேன், அது கொடுத்தா இது தரேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்தியில் போய் சில பேர் போகிறதும் ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதுக்காகவும் இந்த பதிவு. இதில் எதுக்கு அன்பான நேயர்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, பக்திங்கிறது வந்து வேண்டுதல் வேண்டாமல் இலானடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்பையில், இது வந்து ஒரு ஹேபிச்சுவலாக கொண்டு வரணும். எப்படி காலத்தால் எழுந்துக்கிறோமோ, எப்படி தூங்குறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ, அந்த மாதிரி சுவாமி கும்பிட்றது நம்மளுடைய சுய ஒழுக்கம் நல்லா இருக்கணும், நம்ம நல்லபடியாக இருக்கணும், அகத்தூய்மை கிடைக்கணும், நம்ம அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும், நல்ல பண்புகள் நமக்கு வரணும் அப்படிங்கிறதுக்கு தானே ஒழிஞ்சு, அப்போது அதெல்லாம் டீல் போட்டு நான் கோடீஸ்வரன் ஆகணும் அதுக்கு சாமி கும்பிட்றேன் இது அப்படி அல்ல. இதுக்கு நீங்கள் ஒரு 15 மினிட்ஸ் டெய்லி இந்த வழிபாடுகள் செஞ்சுக்கிறதெல்லாம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். அந்த வகையில் எதிரிகள் சம்பந்தமாகவும், அதே மாதிரி கோர்ட் வழக்குகள் சம்பந்தமான விஷயங்களும், அதே மாதிரி சகல சௌபாகியங்களும், கணவன் மனைவி ஒற்றுமை, இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்துக்கு எடுத்தாலும் வாராகி அம்மனை நீங்கள் வழிபட்டால் வெற்றி உறுதி. அப்போ இந்த வாராகி அம்மனோட இதை வந்து நான் வந்து விளக்கு ரூபத்தில் வழிபடலாமா சில பேர் கேள்வி கேட்டிங்க, சில பேர் நான் சிலை வச்சுருக்கேன் சிலையில் வழிபடலாமா அப்படின்னு கேட்டுங்க, சில பேர் திருவுருவப்படம் வச்சுருக்கேன் வழிபடலாமான்னுங்க, சில பேர் வந்து உங்களுக்கு சொன்னதாகவும் சொன்னீங்க, வந்து சுவாமியோட சேர்த்து வைக்கக்கூடாது, வாராகி வந்து தனியாக வச்சு கும்பிட்டா தான் நல்லது, இல்லைன்னா சுவாமியெல்லாம் மித்த சுவாமியெல்லாம் கோச்சிக்கும் அப்படின்னு சொல்லிலாம் கேட்டிங்க. ஸோ இதெல்லாம் ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட கருத்து. இது எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம சொல்லணும்னா, வாராகியை நீங்கள் வந்து விளக்கு ரூபத்திலையும் வழிபடலாம், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சிலை ரூபத்திலையும் நீங்கள் வழிபடலாம், அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா திருவுருவப்பட ரீதியாகவும் வழிபடலாம், அதே மாதிரி குறிப்பாக வாராகி அம்மனை மித்த அம்பாள் வச்சுருக்கீங்க இதெல்லாம் வச்சுருக்கீங்கன்னா தாராளமாக கூட வச்சும் வழிபடலாம். இதில் வந்து இதுதான் அனுபவபூர்வமான உண்மையும் கூட. சரி, அப்போது இந்த சிலை ரூபமாக வழிபடும் பொழுது நேம அனுஷ்டானங்கள் உண்டா? உறுதியாக உண்டு. எந்த மாதிரி உண்டு அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதை வெறும் கல்லாக பார்த்தா அது கல், சரிங்களா? அப்போ சுவாமியாக பார்த்துட்டா அதுக்குள்ள டிவினிட்டி, டிவினிட்டினா அதுக்குள்ள வழிபாடுகளை செய்யணும். அப்போ அந்த வழிபாடுகளை செய்யணும் அப்படின்னா அபிஷேக ஆராதனைகள் செய்யணும், அலங்காரங்கள் செய்யணும். அப்போ அந்த மாதிரி விஷயங்கள், சிலைன்னு வந்துடுத்துனா சில பேர் வீட்டில் பெரிய சிலையெல்லாம் வைக்கிறீங்க, வைக்கிறது தப்பு கிடையாது, பட் அதுக்கு தகுந்த மாதிரி உணவு கொடுக்கணும், சரியா? இப்போ ஒரு பெரிய கோயில்கள்லாம் இருக்குன்னா இத்தனை படி சாதம் அப்படின்னு சொல்லி வைப்பாங்க, ஒவ்வொரு சிலை சைஸுக்கு வைப்பாங்க, அந்த மாதிரி சில கணக்குகள் இருக்குது. அப்போ தான் அந்த சிலைக்கு வந்து உயிர் வரும், இல்லைன்னா அது சிலையாக தான் இருக்கும். இது ஒரு சயின்ஸ், புரிஞ்சுக்கோங்க. அப்போ அது பஞ்சலோகத்தில் செய்யக்கூடிய சிலைகள்லாம் நீங்கள் ரியலான சிலையெல்லாம் வச்சுருக்கீங்கன்னா அதுக்கு நீங்கள் உயிர் கொடுக்கணும்னா சில விஷயங்களும் நீங்கள் செய்யணும். அப்போ அதுக்கு விடாமல் நீங்கள் உணவுகள் கொடுத்துன்னு வர்றதும் இதெல்லாம் ரொம்ப கரெக்டாக இருக்கணும். அதே மாதிரி இந்த மாதிரி நீங்கள் பூஜைகளில் ஸ்ட்ரெனுவஸாக நீங்கள் இறங்குறீங்க, அதை ஒரு திருப்தியாக வரீங்கன்னா, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நம்மக்கிட்ட என்ன குறை இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நிவர்த்தி பண்ணும் அந்த தெய்வம். யார்? வாராகி. வாராகி வந்து மேலான தெய்வம் கிடையாது, அதை புரிஞ்சுக்கணும். வாராகி வந்து கலப்பையை வச்சு, கலப்பையை ஏன் கையில் கொடுத்துருக்காங்கன்னா உள்ள நோண்டி எடுத்துருவா அப்படிங்கும் பொழுது ஆரம்பத்தில் கொஞ்சம் வலிக்கும். அப்போ அது வேறு ஒன்றும் இல்லை, நம்மளை கிளென்ஸ் பண்ணுவா, நம்மள்ட்ட என்ன பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனைகளை சரி செய்வா. அப்போ அதை நம்ம உணர்ந்துக்கணும், உணர்ந்துண்டு அதுக்கு தகுந்த மாதிரி கொண்டு போகணும். இந்த வழிபாடுகளை தொடர்ந்து செஞ்சுன்னு வாங்க. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் செய்யலாம். சிலை ரூபத்தில் பண்ணுறீங்கன்னா பண்ணுங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் செய்யுங்க. விளக்கு ரூபத்தில் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அந்த விளக்கை வந்து வாராகிக்காகவே வச்சுக்கோங்க. அதில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணிக்கலாம், அதே மாதிரி அரளிப்பூவால் அர்ச்சனை பண்ணலாம், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூவால் அர்ச்சனை பண்ணலாம், இந்த மாதிரி அர்ச்சனைகள் பண்ணிக்கலாம். இதில் சில பேர் கேட்குறது உண்டு, இப்படி தான் நேமானுஷ்டானங்கள் உண்டா அப்படின்னா, இதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஆத்ம ரீதியாகவும் அதே மாதிரி வழிபாடுகள் ரீதியாகவும் நீங்கள் பூஜைகள் பண்ணுறதுக்குன்றது நேமானுஷ்டானங்கள் கிடையாது.
பட் சில பேர் வந்து மாந்திரீக ரீதியாகவும் சில வழிபாடுகள் பண்ணுவாங்க, சரிங்களா? மாராகி இது எல்லா தெய்வத்துக்கும் உண்டு, மாந்திரிக பூஜைன்னு உண்டு. அப்போ அந்த மாதிரி பண்ணவங்களுக்கு தான் நியமானுஷ்டானங்கள் ஜாஸ்தி. இதுக்கு இந்த ஆசனம் அமைக்கணும், இதுக்கு இந்த மாதிரி துணி உடுத்திக்கணும், இதுக்கு இந்த இது பண்ணணும், ஜபமாலை எடுத்துக்கணும், இப்படியெல்லாம் உண்டு, சரிங்களா? அப்படிங்கும்போது நீங்கள் நார்மலான ஆற்றுலேயே வச்சு நீங்கள் பூஜை பண்ணக்கூடிய சாத்வீக ரீதியாக பூஜைகள் பண்ணுறதுக்கு ஒரு பக்தனாக இருந்து நீங்கள் வழிபடக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நியம அனுஷ்டானங்கள் கிடையாது. பட் என்னென்னா, பெண்களாக இருக்கிறவங்க 5 நாட்கள்ங்கிறத தயவு செஞ்சு வாராகிக்கிட்ட பூஜை பண்ணாதீங்க. அந்த நாட்களில் நீங்கள் இருக்கும் பொழுது ஒரு இதாக இருக்கீங்க அப்படின்னா அந்த சைக்கிளில் இருக்கும்போது பண்ணக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் இன்னொரு விஷயம், வாராகிக்கு வந்து பஞ்சமி திதிகளும் சரி பௌர்ணமி திதிகள்லேயும் சரி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, எலுமிச்சம்பழத்தை 3 எலுமிச்சம்பழத்தை எடுத்து முக்காலாக வெட்டி அதில் வந்து குங்குமத்தை போட்டு, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது பூஜையெல்லாம் முடிச்சுட்டு லெமன் ரைஸ் வைக்கிறது, அதே மாதிரி போமோக்ரானட்டுங்கிறது நம்மளுடைய மாதுளம் பழம் எடுத்து வைக்கிறது, ஒருவேளை சிலையில் வச்சுருக்கீங்கன்னா என்னெல்லாம் அபிஷேகங்கள் பண்ண முடியுமோ பண்ணுங்கள். குறிப்பாக அன்பார்ந்த நேயர்களுக்கு சொல்கிறேன், பியூரான பஞ்சலோகம் வச்சுருக்கீங்கன்னா, பஞ்சலோகம் நான் சொல்கிறது இந்த 2000-3000 கிடைக்கிறதெல்லாம் பஞ்சலோகம் கிடைக்காது. இன்றைக்கி தங்கத்தோட 1 கிராம் விலையே வந்து பார்த்திங்கன்னா 5000 ரூபா நெருங்கிடுது. அப்படிங்கும் பொழுது அதில் நீங்கள் அன்பார்ந்த நேயர்களுக்கு சொல்கிறது என்னென்னா, ரியலான பஞ்சலோக சிலையை வச்சுருக்கிறவங்க இந்த ஆசிடை ஊற்றுறது சாமி மேலே, சில பேர்லாம் ஃபோட்டோலாம் எடுத்து அனுப்புகிறீங்க, அப்போ நீங்கள் அதை சிலையாக தான் பார்க்குறீங்கன்றது தான் உண்மை, சரியா? அப்போ நம்ம ஆசிடெல்லாம் ஊற்றி கிளீனிங்கில் வந்து ஏதோ ஒரு ஆன்லைன் ஷாப்பிங்கில் வாங்கினேன் ஆசிடை வச்சு க்ளீன் பண்ணலாமா அப்படிலாம் கேட்கக்கூடாது. அப்போது சுவாமி இருக்குன்னு சொல்கிறவங்களையும் நம்புங்க, சாமி இல்லைன்னு சொல்கிறவங்களையும் நம்புங்க, தப்பு இல்லை. பட் அதை பண்ணோம் அப்படின்னா நியமானுஷ்டானத்தோட கரெக்டாக அதுக்குள்ளே டியூ ரெஸ்பெக்ட், அதுக்குள்ளே மரியாதை கொடுத்து தான் நம்ம பண்ணணும். அப்படிங்கும்போது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் க்ளீன் பண்ணாதீங்க. அந்த க்ளீனிங் இதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பண்பாடு என்ன, நம்ம வந்து எலுமிச்சம்பழத்தை வச்சு தேய்க்கிறதும், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா புளியை வச்சு தேய்க்கிறதும், இந்த மாதிரி விஷயங்களை தான் இயற்கையான விஷயங்களை வச்சு தான் நீங்கள் பண்ணணுமே ஒழிஞ்சு, ஏதோ க்ளீனிங் லிக்விடு பஞ்சலோக க்ளீனிங் இதுன்னு அதெல்லாம் மேலெலாம் விடாதீங்க அம்பாள் மேலெலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் கொஞ்சம் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் செஞ்சுட்டே இருக்கும் பொழுதும் அது உங்களுக்கு ஒரு வகையான ஆகர்ஷணத்தை கொடுத்துரும் நண்பர்களே. இதே மாதிரி வாராகி பூஜை வந்து பார்த்திங்கன்னா 7 மார்ச் 1 சென்னையிலேயோ இல்லை திருச்சியிலையோ வைக்கலாம் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். இது வந்து வெறும்னா நான் வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்றவங்க இலவசமாகவே வந்து கலந்துக்கலாம், இல்லை அந்த பூஜை பொருள்களும் எனக்கு வேணும், அந்த பூஜையை நானே செய்யணும்னு ஆசைப்பட்றவங்களாம் நீங்கள் இருந்தீங்கன்னா அதுக்கு எளிமையான கட்டணங்கள் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதை நம்ம இதில் சனிக்கிழமை நிகழ்ச்சியில் கூட சொல்லியிருந்தோம். அதில் ஒருவேளை பதிவு பண்ணிக்கணும்னு சொன்னாலும் இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க. இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். இல்லை நான் ஆன்லைன் நான் இது வெறும்னா நான் வந்து ஃப்ரீயாக தான் நான் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் தான் வாட்ஸ்அப்பில் பதிவு பண்ணிக்கோங்க. அது அந்த பூஜையில் பண்ண பிரசாதங்கள் மட்டும் நம்ம கொடுத்துருவோம் நண்பர்களே. இதே மாதிரி நிறைய தகவல்கள் ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜிங்கிற யூடியூப் சேனலில் போய் பார்த்தீங்கனாலும் நிறைய தகவல்கள் கொடுத்துருக்கோம். ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி .com போய் பார்த்தீங்கனாலும் நிறைய தாந்திரிகம் சம்பந்தமான நிறைய பொருள்களும் நம்ம கொடுத்துட்டுருக்கோம். பானலிங்கம் உங்களுக்கு இலவசமாக வேணும்னா, தாந்திரிக பொருட்கள் ஃப்ரீ தான் பட் பானலிங்கம் இலவசமாக வேணும்னா திருச்சி சென்னை ஆஃபீஸில் நேராக வந்து வாங்கிக்கலாம். போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் வீடு தேடி அனுப்பிச்சு வச்சுருவோம் நண்பர்களே. நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேது நாராயணன். நன்றி, வணக்கம். ஓம் சிவசிவோம்.